கடையில நிறைய வண்ண வண்ணமா நிறைய துணி இருக்கு. நம்ம போய் சேர்ல உட்காந்துக்கலாம். லாஸ்டா நம்ம போய் துணி எடுத்துக்கலாம். அம்மாடியோ, வாவ், சூப்பரா இருக்கே. இந்த புடவை நல்லா இருக்கே. நம்ம நாலஞ்சு புடவை எடுத்துட்டு வந்தோம். நல்லா இருக்கே. நம்ம இந்த கடையில இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துடலாம் போலயே. அந்த அளவுக்கு சூப்பர் இருக்கே. வாவ், வேற லெவல்ல இருக்கு. நம்ம இது எல்லாத்தையும் எடுத்துடணும். வாவ், இந்த புடவை நல்லா இருக்கு. இந்த புடவை எடுத்துக்கலாம். அப்சா அப்சா, என்னமா என்ன தங்கச்சி, யாருமே வரல, நீ அதுக்கிட்டே புடவை எடுக்கிறதுக்கு நிக்கிற? ஏதோ புடவை பார்க்காத மாதிரி வந்து நீ எடுத்துக்கோ. வந்து இப்ப வந்து உட்காரு. என்னமா, நம்ம எல்லாம் பார்த்து வச்சுக்கிறனே. உன் தங்கச்சிலாம் வந்து அதுக்கப்புறம் பார்த்துக்கலாமா? சரி சரிம்மா, நான் உட்காந்துக்கிறேன். பாக்கி நாங்கள் ரெண்டு பேரும் உங்களை தேடிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன கடைக்குள்ள போய் உட்காந்துருக்கீங்க? இல்லைம்மா, கால் வந்துச்சுமா, நான் தம்மா வந்து உட்காந்துட்டேன். சரி சரி, எங்கம்மா சோஃபியா ரோஜாவும் பாக்கி அவங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. சரி சரி பாக்கி, நான் வந்துட்டேன். என்னம்மா இவ்வளோ லேட்டாக வரீங்க? இல்லைம்மா, பிள்ளைங்களாம் பசிக்குதுன்னாங்களா, இல்லாட்டி ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு வரோம்மா. சரி, எல்லாரும் ட்ரெஸ் பாருங்க, நேரம் ஆகுது. சரிம்மா. ஓகே கென், நான் போய் பார்க்குறேன். வா, இந்த ட்ரெஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நம்ம இந்த ட்ரெஸ்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கென் கென், நான் இந்த ட்ரெஸ்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். கென், எனக்கு புடவையே பிடிக்காது. நான் இந்த மாடல் ட்ரெஸ்ஸை நான் எடுத்துக்கிறேன். அம்மா, அந்த படவை நல்லா இருக்குல்லம்மா, அதையும் எடுத்துக்கோம்மா. கென்சோட படம் நல்லா தானம்மா இருக்கு, அதை எடுத்துக்கோமா. கென், நீங்களா சொல்றீங்க, அத்தையா சொல்றீங்க, ஸோ நான் அந்த சாரியை எடுத்துக்கிறேன். அம்மா, அந்த படவோட ரேட்டு என்னம்மா? அந்த படவோட ரேட்டு 5000 ரூபாய். இந்த புடவை எனக்கு பேக் பண்ணிடுங்க. இந்த புடவைக்கு செட்டாக இந்த பிளவுஸை கொடுத்துருங்க. பிளவுஸ் 1000 ரூபாய்மா. பிளவுஸையும் சாரியும் பேக் பண்ணிடுங்க. ஓகே. கிட்ஸுக்கு ட்ரெஸ் இருக்கா? அங்கே டிஸ்பிளேயில் தொங்குது பாருங்க, அதுதான் கிட்ஸோட ட்ரெஸ்ஸு. சார், எடுத்து காமிங்க, நான் பார்க்குறேன். மேடம், இந்த ட்ரெஸ் ஓகேவா? வேற கலர் இருக்கா? அங்கே டிஸ்பிளேயில் பிங்க் கலரில் இருக்கு பாருங்க, அதில் ஒரு பீஸ் தான் இருக்கு. சரி, அது எனக்கு கொடுத்துருங்க. மினி, ஆமாம், இந்த பேபி ரோஜா ரோசி சோஃபியாக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்துருமா? அங்கே ஒரே கலரு 4 ட்ரெஸ் இருக்கு பாரு, அதையும் எடுத்துருமா? ஓகே அத்தை, இந்த பீஸில் 4 கொடுத்துருங்க. சரி, போயிட்டு வாப்பா. கெனுக்கு சட்டை என்னமா கேட்கறதுக்குள்ள அவர் ஃபோன் வருதுன்னு போயிட்டாரு. மேடம், அது என்ன, பாய்ஸ் சட்டையா? ஆமாம்மா, அது பாய்ஸ் சட்டை தான். வேணுமா? நம்ம புடவைக்கு மேட்சாகவே அந்த சட்டை இருக்குது, ஸோ அதுவே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேடம், அந்த சட்டையை பேக் பண்ணிடுங்க. சரிங்க. வாவ், அந்த பிரின்சஸ் ட்ரெஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. நம்ம அது எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். வாவ், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கே அண்ணி. இந்த பிரின்சஸ் ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல, இது நான் எடுத்துக்கலான்ருக்கேன். நல்லா இருக்கா பாருங்க. வாட்ச், நீ எடுத்துக்க போறியா? இது நான் எடுக்க போறேன். இந்த வீடியோ கணக்கு இவ்வளவு க்வெஸ்சன் என்னன்னா, கென் மாமா வீட்டுக்காக ஃபர்னிச்சர் வாங்க போயிருப்பாங்க. அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளோரில் எத்தனை ஃப்ரிட்ஜஸ் இருந்தது? இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் மந்த் 19th அப்போ நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில், அன்றைக்கி போகிற வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆன்சர்ஸ் அனுப்புங்க. ஓகே, பாய் பாய்.